வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், அதிரசம். சோ தீபாவளிக்கு வந்து எல்லாரும் அதிரசம் பண்ணுவாங்க, ஒரு சிலருக்கு வந்து அந்த பக்குவம் வராது, ஒழுங்காவே அதிரசம் வராது. நான் இன்னைக்கு சொல்லியிருக்க மெத்தட்ல பண்ணுங்க. நான் வந்து இன்னைக்கு நம்ம கடைகள்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா அந்த அதிரசம் எப்படி இருக்குமோ அந்த ஸ்டைல்ல தான் நான் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். சோ இதே மாதிரியே வந்து செஞ்சு பாருங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். வாங்க இப்ப எப்படி செய்யலாங்கறத பாக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பச்சரிசி வந்து நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். நல்லா ஒரு 3ல இருந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். கடையில வாங்கும்போது மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. சாப்பாட்டு பச்சரிசி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு காணாது, பலகாரம் வந்து ஒழுங்கா வராது. அதனால எப்பயுமே மாவு பச்சரிசி இல்ல குண்டு பச்சரிசி இல்ல பலகாரத்துக்கு போடுற பச்சரிசி அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குண்டு குண்டா இருக்கும், நம்ம இட்லி அரிசி மாதிரியே குண்டா இருக்கும் இந்த பச்சரிசி. அந்த பச்சரிசி தான் நல்லா இருக்கும், அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா தண்ணியை வடிய விட்டுட்டேன். நான் வந்து துணியில எல்லாம் உலத்துல இந்த மாதிரி ஜல்லடையிலே போட்டு இந்த மாதிரி அப்பப்ப குளிக்கி குளிக்கி விட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆயிருச்சு, அதாவது ரொம்ப காய விடக்கூடாது. அந்த ஈரம் இருக்கையிலே வந்து அரைச்சிக்கணும். இப்போ மிக்சியில போட்டு இப்போ பாருங்க மாவு வந்து அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். ஜல்லடையில போட்டு ரொம்ப நைஸா உள்ள ஜல்லடை எடுத்துடக்கூடாது. மூணு ஜல்லடை கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து நடுவில் உள்ள அதாவது ரெண்டாவது ஜல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, நைஸாக இருந்துச்சுன்னா அதிரசம் வந்து உங்களுக்கு உள்ளே வந்து களி மாதிரி இருக்கும். அதனால எப்பயுமே கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்கிற மாதிரி தான் வந்து மாவு ரெடி பண்ணணும். இது வந்து சளிச்சுக்கலாம். எந்த அளவுக்கு மாவு ஈரமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அதிரசம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால மாவு வந்து அரிசி வந்து நீங்கள் காய வைக்கல ரொம்ப காய வச்சிடாதீங்க. காய வச்சிங்கன்னா உங்களுக்கு அரிசி ரொம்ப அப்படியே ட்ரை ஆயிரும். அந்த ஈரப்பதம் வந்து லேசாக இருக்கையிலே வந்து நம்ம மாவு ரெடி பண்ணணும், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இவ்வளோ இது வந்து கொஞ்சம் இன்னும் அரைபடாமல் இருக்குது. இதை மறுபடியும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா ரெண்டு தடவை சளிச்சு எடுத்துட்டேன். நம்ம வந்து ஒரே அடியாகவே வந்து ரெடி பண்ண முடியாது, ஒரு ரெண்டு தடவைனாலும் போட்டு சளிச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்கணும், ரொம்ப அதாவது நைஸாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் முந்தின பதத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு அதிரசம் வந்து நல்லா வரும். இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துடலாம். பவுலில் சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம ஈரம் மாவு வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கை வச்சு அமுக்கி வச்சு மூடி வச்சுருங்க. காஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டாக வராது. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் முக்கால் டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் வரைக்கும் வெல்லம் எடுத்துக்கலாம். நான் வந்து வெல்லத்தை துருவி வச்சுருக்கிறேன். சரிக்கு சமமாகவும் போடலாம், கம்மியாகவும் போடலாம். இப்போ எடுத்த அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது. அடுப்பு வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். சில பேர் சரிக்கு சமமாக சேர்ப்பாங்க. அரிசி வந்து 500 கிராம் எடுத்தால் வெள்ளமும் அதே அளவு வந்து 500 கிராம் எடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து 400 கிராம் இல்லை 450 கிராம் அந்த மாதிரியும் எடுப்பாங்க. நான் வந்து முக்கால் டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ இது கரைஞ்சிருச்சு, இதை வடிகட்டிக்கலாம். இப்போ அதே கடாயை எடுத்துருக்கேன், வந்து கழுவிட்டேன் கடாயை. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், பக்கத்தில் இந்த மாதிரி சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக. இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது அடுப்பு வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா பொங்கி வரையில் பாவு வந்து எப்படி இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியாது, சில நேரம் ரொம்ப வத்தி போயிடும். அதனால இந்த மாதிரி லைட்டாக பொங்க ஆரம்பிக்கையில் அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ அந்த பாவு வந்து கொஞ்சமாக தண்ணியில் விட்டு பார்க்கலாம். தண்ணியில் வந்து கரைஞ்சி போகுது, இன்னும் ரெடி ஆகலை, கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ரெடி ஆகலை, கரைந்து தண்ணியில் இன்னும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க கரையலை நல்லா அப்படியே நம்ம வந்து எடுத்தோம்னா எடுக்க வரும். ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜு, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். பாருங்கள் எடுத்து நம்ம கையில் உருட்டினோம்னா உங்களுக்கு அந்த இது உருட்டுறதுக்கு வரும். இதுக்கு மேலே விட்டோம்னா ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா அடுப்பு வந்து நல்லா மீடியமாகவே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. கொஞ்சமாக சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ வந்து கேஸ் அமர்த்திடலாம், அந்த சூட்டிலே வந்து மாவு வெந்துடும்.
இந்தமாரி பண்ணும்போது ஒரு ரெண்டு பேர் பக்கத்துல வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியா வரும். ஒரு ஆளு தூவி விடுறதுக்கு ஒரு ஆளு கிளறிறதுக்கு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வெட்டி இல்லாம கிளறலாம். இப்பதுல ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கடையில குடுக்குற மாதிரி நல்ல டேஸ்டா இருக்கும். அந்த டெக்ஸ்சர் விருப்பம் இருந்தா நீங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். இந்த மாதிரி விக்ஸ் இது மாதிரி விஸ்க் எடுத்துக்கோங்க. விஸ்க் எடுத்துட்டு கிளறினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும். இப்ப பாருங்க நல்லா கிளறியாச்சு. இப்ப இது வந்து ரொம்பவும் தண்ணியா இல்ல, கெட்டியாவும் இல்லாம இந்த மாதிரி இருக்கு. இது வந்து நம்ம நாளைக்கு சுட போயில நல்லா கெட்டியா வந்துடும். இது வந்து அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க மாவு வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டேன். இதுல வந்து ஒரு ரெண்டு சொட்டு அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம், மேலாப்புல வந்து காஞ்சி போகாம இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி நெய்யை வந்து தடவிட்டு அப்படியே வந்து மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு நல்லா ஒரு நாள் ஃபுல்லா வந்து நல்லா அப்படியே ஊறணும். கொஞ்சம் நல்லா அந்த புளிப்பு சுவை ஏறினாதான் அதிர்சம் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ பாருங்க அதிரசம் மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். நல்லா ஒரு நாள் ஆயிடுச்சு, நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு தட்டில் போட்டுட்டு நல்லா அப்படியே சாஃப்டாக பசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க மாவு வந்து நல்லா பசைஞ்சிட்டேன். இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து அதிரசம் எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க எல்லாமே ஒரே சைஸுக்காக உருட்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், எண்ணெய் சூடாகட்டும். இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. இதில் வந்து எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா உருண்டை, அதை வந்து இதில் வச்சுக்கலாம். எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து நல்லா நைஸாக தட்ட முடியுமோ தட்டிக்கோங்க. வேணும்னா எண்ணெய் தொட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம வந்து எண்ணெயில் வந்து போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம ஒவ்வொரு அதிரசமாக போட்டுக்கலாம். போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ண வேணாம், உங்களுக்கு வந்து உடஞ்சி போகும். கொஞ்சம் வேகட்டும், அதிரசம் லேசாக சவுக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் திருப்பி விட்டுக்கலாம். அதிரசம் வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது. அதே மாதிரி ரொம்ப நேரமும் நம்ம எண்ணெயில் போட்டிருக்கக்கூடாது, கறி வந்து அது அப்படியே முறிஞ்சு போகும். அதனால் அரைப்பதமாக இருக்கையிலே நம்ம எடுத்துடணும். எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த சூட்லேயே வந்து அது வெந்துடும். இப்போ பாருங்கள் அதிரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு வந்து அந்த எண்ணெய் வந்து நல்லா அப்படியே கொஞ்சம் புளிஞ்சிடணும். அதே எண்ணெயிலே இருக்க விடக்கூடாது. இது மாதிரி கரண்டி வச்சுட்டு இப்படி லைட்டாக இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டோம்னா அவ்வளோதான். இதை வந்து எடுத்து எண்ணெய் வடிகட்டியில் சேர்த்துடலாம். இதையும் எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்ம கடையில் வாங்குற மாதிரியே வந்துருச்சு. பாருங்கள் குண்டு குண்டாக சூப்பராக இருக்குது. பாருங்கள் பக்கத்தில் வந்து யாராவது ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க. இன்றைக்கி என் பக்கத்தில் இருக்கிறது என் பையன்தான். நான் போட்டது கூட ஒழுங்காக வரலை, பையன் போடுறது சூப்பராக வருது. இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதிரசம் தட்டையில் நல்லா லேசாக தட்டிக்கோங்க. கனமாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு வராது. இப்போ பாருங்கள் ரெண்டாவது போட்டதும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே அதிரசம் போடையில் ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் வைக்கக்கூடாது, வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே பொறிஞ்சு போயிடும். ரொம்பலாம் அழுத்தக்கூடாது, லேசாக அப்படியே அழுத்தி விட்டுட்டு எடுத்துடணும். ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து என்னங்கிறது வந்து எப்படி தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நிறைய போட்டுக்கலாம். அடுப்பு வந்து ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது, மீடியமாக தான் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள் எல்லா அதிரசமும் சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள் நம்ம கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ, கடையில் வாங்குற அதிரசம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மேலே உள்ள லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிடையில அந்த மொறுமொறுப்பு தன்மை தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பேக்கிங் சோடா விருப்பம் இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். பேக்கிங் சோடா போடலைன்னா சாஃப்டாக வரும், போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ நான் இன்னைக்கு சொல்லியிருக்க அளவுகளோட இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். நான் வந்து கால் கிலோ அளவில் பண்ணியிருக்கேன்.
ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்களா இருந்தா இந்த அளவுல வந்து நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்குவம் தெரிஞ்சிரும். அதுக்கு அப்புறம் நீங்க வந்து கொஞ்சம் நிறைய அளவுகள் போட்டு பண்ணலாம். சோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கறத சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி.